சாந்தி இன்றைய முரளியில் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு இந்த யுகம் கல்பத்திலேயே சர்வ உத்தமமான கல்யாணக்காரி யுகம் அடுத்து அது ரொம்ப அழகான யுகமாகவும் இருக்குன்னு சொல்கிறார் இதில் தான் நீங்கள் பாபாவோட நினைவால் அந்த நினைவு கூட எப்படி இன்னைக்கு சொல்கிறாரு சாக்கரின் போல் அவ்வளோ ஸ்வீட்டான தந்தையோட நினைவால் ஆத்மா சதோ பிரதானமாக ஆகுதுங்கிறத புரிய வைக்கிறார் அடுத்து அநேக கேள்விகளுக்கு காரணம் என்ன அதுக்கு நிவாரணம் என்னன்னு சொல்றார் தேக அபிமானத்தில் வர்றதுனால சந்தேகம் வரும் சந்தேகம் வந்தால் கேள்விகள் வரும் இதுக்கெல்லாம் நிவாரணம் பாபா நமக்கு என்ன வேலை கொடுத்தாரோ அதை செய்யணுங்கிறார் என்ன வேலை கொடுத்துருக்காரு ஆத்மாவை தூய்மையாக ஆக்கணும் அந்த காரியத்தை முழுசா செய்யணும் அடிக்கடி தன்னை ஆத்துமாங்கிற பயிற்சியை செஞ்சுட்டே இருங்கன்னு இன்னைக்கு பாபா முரளியில புரிய வைக்கிறாரு பாபா நம்மளை சொர்க்கத்துக்கு அதிபராக ஆக்குறாரு அப்படின்னா அவர் ஏன் நம்ம நினைக்க மாட்டோம் ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நினைக்கக்கூடிய பயிற்சியை செய்யணும் ரொம்ப எளிதுதான் ஆனா மாயா அதை மறக்கடிச்சிட்டே இருக்குன்னு பாபா நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் அடுத்து பாபா சொல்றாரு ஆத்துமால ஞானம் எப்படி இருக்கான் பாபா கிட்ட எப்படி ஞானம் இருக்கோ அதே அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறார் ஆத்மா சமஸ்காரத்தினுடைய அடிப்படையில் மறுபிறவி எடுக்குது அப்ப பதீத்தம் அதாவது அழுக்கானங்கிற வார்த்தைகள் தாப்பர் யுகத்தில் தான் பயன்பாட்டுக்கு வருது மற்றபடி ஆத்மா இருந்து ஒவ்வொரு நாளும் இறங்கும் போதே கொஞ்சம் நிலைகள் கூட ஒவ்வொரு நாளும் இறங்கிட்டே வருதுங்கிறத இன்றைக்கி மாமா புரிய வைக்கிறார் அடுத்ததான் பாபா சொல்கிறாரு இன்னைக்கு பாபா மணவாளனாக இருந்த அனைத்து ஆத்மாக்களோட நிச்சயதார்த்தம் செய்கிறார் அதனால் இன்றைக்கி ஆத்மாக்களையெல்லாம் பெண்கள்னு பாபா சொல்கிறார் இன்றைக்கி ஒரு புதுமையாக சொல்கிறார் ஆத்மா பாய் பாயின்னு எப்போவுமே சொல்லுவார் இன்னைக்கு பாபா ஆத்மாக்களை பெண்கள்னு குறிப்பிடுறார் அனைவரும் சீத்தைகளாக இருக்கீங்க ஒரு ராம் ராவணனுடைய ராஜ்ஜியத்திலிருந்து நம்ம எல்லாம் விடுவிப்பதற்காக வந்திருக்கிறாரு அடுத்து நீங்க தான் லைட் ஹவுஸ் அனைவருக்கும் வழி காண்பிக்கணும் என்ன வழி காண்பிக்கணும் சுகதாமத்தையும் சாந்தி தாமத்தையும் நினைவு செய்யுங்க இந்த துக்கதாமத்தை நினைக்காதீங்க மறந்துருங்கன்னு நீங்கள் வழி சொல்லி கொடுங்கன்னு மாமா சொல்கிறார் இப்படி அநேக விஷயங்களை இன்னைக்கு முரளியில் புரிய வைக்கிறாரு முரளியை நாம் விரிவாக கேட்கலாம் ஓம் சாந்தி முரளி டேட் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை முரளி பாப்தா தான் மதுபன் இனிமையான குழந்தைகளே முழு கல்பத்திலும் இது சர்வோத்தம கல்யாணக்காரி சங்கமயுகம் இது குழந்தைகள் நீங்கள் நினைவின் சாக்கரின் மூலமாக சதோ பிரதானமாக மாறுகின்றீர்கள் கேள்வி அநேக விதமான கேள்விகள் எழுவதற்கான காரணமும் அவற்றுக்கான நிவாரணமும் என்ன பதில் தேக அபிமானத்திற்கு வரும்போது சந்தேகம் எழுகிறது சந்தேகம் எழுவதால் கேள்விகள் அநேக தோன்றுகின்றன நான் குழந்தைகள் உங்களுக்கு அழுக்கிலிருந்து தூய்மையாகும் வேலை கொடுத்திருக்கின்றேன் இந்த வேலையை செய்து கொண்டே இருந்தால் அனைத்து கேள்விகளும் முடிந்து போய்விடும் என தந்தை சொல்கிறார் பாடல் உன்னை உலகை அடைந்தேன் ஓம் மிக மிக இனிமையான குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள் மிக மிக இனிமையான குழந்தைகளே என யார் சொன்னார் ஆன்மீக தந்தையே நிச்சயம் அப்படி சொல்ல முடியும் மிக மிக இனிமையான ஆன்மீக குழந்தைகள் இப்போது முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள் மேலும் தந்தை மிக அன்போடு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் அனைவருக்கும் சுகம் சாந்தி கொடுப்பவராகவோ அல்லது அனைவரையும் இந்த துக்கத்திலிருந்து விடுவிப்பவராகவோ ஆன்மீக தந்தையை தவிர வேறு எந்த மனிதரா மனிதரும் இருக்க முடியாது என்பது இப்போது உங்களுக்கு தெரியும் எனவே துக்கமாக இருக்கும்போது அனைவரும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் குழந்தைகள் நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள் தந்தை நம்மை சுகதாமத்திற்கு தகுதியுடையவராக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும் நிரந்தரமாக சுகதாமத்தின் தலைவனாக மாற்றும் தந்தைக்கு முன்னால் வந்திருக்கின்றீர்கள் நேரடியாக கேட்பதற்கும் தொலைவிலிருந்து கேட்பதற்கும் அதிக வித்தியாசம் இருப்பதை இப்போது புரிந்து கொள்ளுகின்றீர்கள் மதுவனத்திற்கு நேரடியாக வருகின்றீர்கள் மதுவனம் பிரபலமாக இருக்கிறது மதுவனத்தில் அவர்கள் கிருஷ்ணரின் சித்திரத்தை காட்டிவிட்டார்கள் ஆனால் கிருஷ்ணனே இல்லை இவற்றை புரிந்துகொள்ள முயற்சி தேவை என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் தன்னை அடிக்கடி ஆத்மா என உறுதி செய்ய வேண்டும் தான் ஆத்மா தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் என எண்ண வேண்டும் முழு கல்பத்திலும் தந்தை ஒரு முறை மட்டுமே வருகிறார் இது கல்பத்தின் அழகிய சங்கம யுகம் இதற்கு புருஷோத்தம யுகம் என்றும் பெயர் இந்த சங்கம யுகத்தில்தான் அனைத்து மனிதர்களும் உத்தமமாகிறார்கள் இப்போது அனைத்து மனித ஆத்மாக்களும் தமோ பிரதானமாக இருக்கின்றன பிறகு சதோ பிரதானமாக மாறுகின்றன சதோ பிரதானமாக இருந்தால் உத்தமராக இருக்கிறார்கள் தமோ பிரதானமாக மாறியதால் மனிதர்களும் கீழானவர்களாக மாறிவிடுகிறார்கள் இப்போது தந்தை ஆத்துமாக்களின் முன்னால் அமர்ந்து புரிய வைக்கின்றார் முழு பாகத்தையும் ஆத்மாவே நடிக்கிறது சரீரம் நடிப்பதில்லை ஆத்துமாக்கள் நாம் உண்மையில் நிராகார் உலகத்தில் அல்லது சாந்தி தாமத்தில் இருப்பவர்கள் இது யாருக்கும் தெரியாது இதை ஒருவரும் புரிய வைக்க முடியாது உங்கள் புத்தியின் பூட்டு இப்போது திறந்துவிட்டது உண்மையில் ஆத்துமாக்கள் பரந்தாமத்தில் இருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள் அது நிராக்கார் உலகம் இது மனித உலகம் இங்கே ஆத்மாக்கள் நாம் எல்லோரும் நடிகர்களாக பாகத்தை நடிக்கிறோம் முதல் முதலில் நாம் பாகத்தை நடிக்க வருகிறோம் பிறகு நம்பர் வார் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அனைத்து நடிகர்களும் ஒன்றாக வருவது இல்லை விதவிதமான நடிகர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் நாடகம் எப்போது முடிவடைகிறதோ அப்போது அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள் ஆத்மாக்கள் நாம் உண்மையில் சாந்திதாமத்தில் இருப்பவர்கள் பாகத்தை நடிப்பதற்கு இங்கே வருகிறோம் என்ற விளக்கம் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது முழு நேரமும் நடிப்பதற்கு தந்தை வருவதில்லை நாமே பாகத்தை நடித்து நடித்து சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக மாறுகிறோம் இப்போது குழந்தைகள் நீங்கள் நேரடியாக கேட்கும் போது அதிக போதை வருகிறது இவ்வளவு போதை முரளி படிப்பதால் வருவது இல்லை இங்கே நேரில் இருக்கிறீர்கள் அதாவது மதுபன்ல நேரில் கேட்கும்போது அவ்வளோ அவ்வளவு போதை ஏறும் அதே அவரவர்களோட ஊர்ல இருந்துட்டு முரளி படிக்கும்போது இந்தளவுக்கு இந்த அளவுக்கு போதை ஏறதில்லை பாரதம் தேவி தேவர்களின் இடமாக இருந்தது என குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள் இப்போது இல்லை சித்திரங்களை பார்க்கின்றீர்கள் நிச்சயம் அப்படி இருந்தது நாம் அங்கே வசிப்பவர்களாக இருந்தோம் முதல் முதலில் நாம் தேவர்களாக இருந்தோம் உங்கள் பாகத்தை நினைவு செய்வீர்களா அல்லது மறந்துவிடுவீர்களா நீங்கள் இங்கே இந்த பாகத்தை நடித்தீர்கள் என தந்தை சொல்கிறார் இது நாடகம் புதிய உலகமாக இருந்தது பின்னர் நிச்சயம் பழைய உலகமாக மாறுகிறது முதல் முதலில் மேலிருந்து எந்த ஆத்மாக்கள் வருகின்றனவோ அவை தங்க யுகத்தில் வருகின்றன இந்த எல்லா விஷயங்களும் இப்போது உங்கள் புத்தியில் இருக்கின்றன நீங்கள் உலகின் எஜமானர்களாக மகாராஜா மகாராணியாக இருந்தீர்கள் உங்கள் ராஜதானி இருந்தது இப்போது ராஜதானியே இல்லை நாம் ராஜ்யத்தை எப்படி நடத்துவது என்பதை இப்போது நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் அங்கே மந்திரிகள் இருப்பதே இல்லை ஆலோசனை வழங்குபவர்களுக்கு அவசியமே இல்லை அவர்கள் ஸ்ரீமத் மூலமாக மிக உயர்ந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் அதாவது சத்யுகத்தில் யார் ராஜ்யம் செய்கிறாங்களோ அவங்க ஸ்ரீமத் மூலமா மிக உயர்ந்தவர்களா மாறுறாங்க பிறகு அவர்களுக்கு மற்ற யாரிடமிருந்தும் ஆலோசனை பெறுவதற்கு அவசியமே இருப்பதில்லை ஒருவேளை பிறரிடமிருந்து ஆலோசனை பெற்றால் அவர்களது புத்தி பலவீனமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் இப்போது உங்களுக்கு எந்த ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறதோ அது சத்தியுகத்தில் நிலையாக இருக்கும் உண்மையில் முதல் முதலில் இந்த தேவி தேவர்களின் ராஜ்யம் அரைக்கல்பம் இருந்தது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இப்போது உங்கள் ஆத்மா புத்துணர்வு பெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பரமாத்மாவை தவிர வேறு யாரும் இந்த ஞானத்தை ஆத்மாக்களுக்கு கொடுக்க முடியாது இப்போது குழந்தைகள் நீங்கள் ஆத்மா அபிமானியாக மாற வேண்டும் சாந்தி தாமத்திலிருந்து இங்கு வந்து பேசக்கூடியவர்களாக ஆகிவிட்டீர்கள் ஆத்மா சாந்தி தாமத்துல அமைதியா இருந்தது இங்க ஸ்தூல உலகத்துக்கு வந்தோன்னா பேசக்கூடியவர்கள் ஆயிட்டீங்க பேசாமல் காரியம் செய்ய முடியாது இது புரிந்து கொள்ளுவதற்கு பெரிய விஷயமாக இருக்கிறது தந்தையிடம் எப்படி அனைத்து ஞானமும் இருக்கிறதோ அதே போல உங்கள் ஆத்மாவிலும் ஞானம் இருக்கிறது நான் ஒரு சரீரத்தை விடுத்து சமஸ்காரத்தின் அடிப்படையில் அடுத்த சரீரத்தை பெறுகின்றேன் என ஆத்மா சொல்லுகிறது நிச்சயம் மறுபிறவி இருக்கிறது ஆத்மாவிற்கு எந்த பாகம் கிடைத்திருக்கிறதோ அதை நடித்து இருக்கிறது சமஸ்காரத்தின் அடிப்படையில் அடுத்த பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கும் நாளுக்கு நாள் ஆத்மாவுடைய பியூரிட்டியின் அளவு குறைந்து கொண்டே போகிறது பதீத்தம் அதாவது அழுக்கு என்ற வார்த்தை யுகத்திலிருந்து பயன்பாட்டிற்கு வருகிறது இருந்தும் கொஞ்சமாவது வித் வித்தியாசம் நிச்சயம் ஏற்படுகிறது நீங்கள் புது வீடு கட்டுங்கள் ஒரு மாதத்திற்கு பிறகு நிச்சயம் கொஞ்சம் வித்தியாசம் ஏற்படும் அதாவது தான் அழுக்குங்கிற வார்த்தை பயன்பாட்டுக்கு வருது மற்றபடி சத்தியகம் திரேத்தாயகத்தில் ஒவ்வொரு பிறவிகள் இறங்க இறங்க வித்தியாசம் ஏற்பட தான் செய்யுது எப்படி நீங்க புது வீடு கட்டுறீங்க ஒரு மாசத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் வித்தியாசம் ஏற்படும் பாபா நமக்கு ஆஸ்தி தருகிறார் என்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் குழந்தைகள் உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்கவே நான் வந்திருக்கின்றேன் என தந்தை சொல்லுகின்றார் யார் எந்த அளவு முயற்சி செய்வார்களோ அந்த அளவு பதவி பெறுவார்கள் தந்தையிடம் எந்த பாரபட்சமும் கிடையாது நாம் ஆத்மாவிற்கு கற்பிக்கின்றோம் என்பதை தந்தை அறிந்திருக்கின்றார் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற ஆத்மாவிற்கு உரிமை இருக்கிறது இதில் ஆண் பெண் என்ற பார்வை இங்கே இருப்பதில்லை நீங்கள் எல்லோரும் குழந்தைகள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கின்றீர்கள் அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள் உங்களுக்கு தந்தை கற்பிக்கின்றார் ஆஸ்தி கொடுக்கிறார் ஏ செல்லமான இனிய கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே நீங்கள் நீண்ட காலமாக பாகத்தை நடித்து நடித்து இப்படி உங்கள் ஆஸ்தி பெறுவதற்காக வந்து சந்திக்கின்றீர்கள் என தந்தையே ஆன்மீக குழந்தைகளோடு பேசுகின்றார் இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது பாபா எப்படி நம்ம கிட்ட பேசுறாரு செல்லமான இனிய கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே அப்படின்னு அவ்வளோ அன்போட பேசுறார் இது கூட நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்கு ஆரம்பத்திலிருந்து பாகம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது நடிகர்கள் நீங்கள் பாகத்தை நடித்துக்கொண்டே இருக்கின்றீர்கள் ஆத்மா அழியாதது அதில் அழியாத பாகம் பதியப்பட்டிருக்கிறது சரீரம் மாறிக்கொண்டே இருக்கிறது மற்றபடி ஆத்மா தூய்மையிலிருந்து அழுக்காக மட்டும் ஆகிறது சத்தியுகத்தில் தூய்மையாக இருக்கிறது இதை பதீத்த உலகம் என்று சொல்லுகிறார்கள் தேவர்களின் உலகம் எப்போது இருந்ததோ அது விக்காரமற்ற உலகமாக இருந்தது இப்போது இல்லை இது விளையாட்டு புதிய உலகத்திலிருந்து பழைய உலகமாக மாறுகிறது பிறகு பழைய உலகத்திலிருந்து புதியதாக மாறுகிறது இப்போது சுகதாமம் ஸ்தாபனையாகிறது மற்ற எல்லா ஆத்மாக்களும் முக்தி தாமத்தில் இருக்கும் இப்போது இந்த எல்லையற்ற நாடகம் கடைசி முடிவிற்கு வந்துவிட்டது அனைத்து ஆத்மாக்களும் கொசுக்கூட்டம் போல் செல்வார்கள் அதாவது இந்த பூமியில சுகதாமம் வரும்போது சுகதாமத்தில் பாகம் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் நடிப்பாங்க மற்ற அனைவரும் தன்னுடைய வீடான பரந்தாமத்தில் இருப்பாங்க இந்த நாடகத்தினுடைய முடிவு வந்துட்டு இந்த உலகத்திலிருந்து அனைத்து ஆத்மாக்களும் கொசு போல பரந்தாமத்திற்கு போவார்கள் இந்த நேரம் எந்த ஆத்மா வந்தாலும் இந்த அழுக்கான உலகத்தில் அதற்கு என்ன மதிப்பு இருக்கும் யார் முதல் முதலில் புது உலகத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கே மதிப்பிருக்கிறது எது புது உலகமாக இருந்ததோ அது பிறகு பழையதாகிவிட்டது புது உலகத்தில் நாம் தேவி தேவர்களாக இருந்தோம் அங்கே துக்கத்தின் பெயரே கிடையாது இங்கே அளவற்ற துக்கம் இருக்கிறது தந்தை வந்து துக்கமான உலகத்திலிருந்து விடுவிக்கின்றார் இந்த பழைய உலகம் நிச்சயம் மாற வேண்டும் உண்மையில் நாம் சத்தியுகத்தின் எஜமானர்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் உணர்கின்றீர்கள் எண்பத்தி நாலு பிறவிகளுக்கு பிறகு இப்படியாகியிருக்கின்றீர்கள் என்னை நினைவு செய்தால் நீங்கள் சொர்க்கத்திற்கு அதிபர் ஆவீர்கள் என இப்போது மீண்டும் தந்தை சொல்லுகின்றார் எனவே நாம் ஏன் நம்மை ஆத்மா என நிச்சயம் செய்ய மாட்டோம் சொர்க்கத்துக்கு அதிபராகிறேன் பாம்பா சொல்லும்போது ஏன் ஆத்மாங்கிற நம்பிக்கையை நமக்குள்ள கொண்டு வர மாட்டோம் தந்தையை நினைவு செய்ய ஏ மாட்டோம் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் தானே சொர்க்கத்துக்கு அதிபர் ஆகணும்னா அந்த முயற்சிகள் செய்யணும் தானே ராஜ்ஜியத்தை பெறுவது ஒன்றும் எளிதான காரியம் இல்லை தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இந்த மாயாவின் அதிசயம் உங்களை அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது அதற்கான உபாயங்களை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்காக என்னுடையவராக மாறியதால் நினைவு தானாகவே ஏற்படும் என்பது கிடையாது மாம சொல்றாரு என்னோட குழந்தையா நீ ஆயிட்டதுனால என்னோட உனக்கு தானா வருங்கிறதெல்லாம் கிடையாது மற்றபடி என்ன முயற்சி செய்வீர்கள் எதுவரை வாழ்கின்றீர்களோ அதுவரை முயற்சி செய்ய வேண்டும் ஞான அமிர்தத்தை பருகிக்கொண்டே இருக்க வேண்டும் இது நமது கடைசி பிறவி என்பதை புரிந்து கொண்டீர்கள் இந்த தேக உணர்வை விலக்கி ஆத்மா அபிமானியாக மாற வேண்டும் இல்லற விவகாரங்களிலும் இருக்க வேண்டும் முயற்சி நிச்சயம் செய்ய வேண்டும் தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்யுங்கள் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்பதெல்லாம் பக்தி மார்க்க மகிமையாக இருக்கின்றது நீங்கள் ஒரு அப்பாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் ஒருவரே தித்திப்பான சாக்ரீனாக இருக்கின்றார் மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டுவிட்டு ஒரு சாக்கரினை அதாவது ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் இப்போது உங்கள் ஆத்மா தமோ பிரதானமாக மாறிவிட்டது அதை சதோ பிரதானமாக மாற்றுவதற்காக நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும் தந்தையிடமிருந்து சுகத்தின் ஆஸ்தி பெறுங்கள் என அனைவருக்கும் சொல்லுங்கள் தான் சுகம் இருக்கிறது சுகதாமத்தை ஸ்தாபனை செய்பவர் தந்தை தந்தையை நினைவு செய்வது மிகவும் எளிதாக இருக்கிறது ஆனால் மாயாவின் எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது எனவே முயற்சி செஞ்சு தந்தை என்னை நினைவு செய்தால் துரு நீங்கிவிடும் நொடியில் ஜீவன் முக்தி என பாடப்பட்டிருக்கிறது ஆத்மாக்கள் நாம் ஆன்மீக தந்தையின் குழந்தைகள் அங்கே இருப்பவர்கள் பிறகு நாம் நமது பாகத்தை ரிப்பீட் செய்ய வேண்டும் இருந்த ஆத்மாக்கள் இங்கே வந்திருக்கிறோம் மீண்டும் நாடகத்தில் நம்முடைய பாகத்தை திரும்ப நடிக்கணும் இந்த நாடகத்திற்குள் அனைவரையும் விட அதிக பாகம் நம்முடையதே சுகமும் அனைவரையும் விட அதிகமாக நமக்கே கிடைக்கும் உங்கள் தேவி தேவர் தர்மம் அதிக சுகம் கொடுப்பதாக இருக்கிறது என தந்தை சொல்லுகின்றார் மற்ற எல்லோரும் கணக்கு வழக்கை தீர்த்து விட்டு சாந்திதாமத்திற்கு தாமாகவே சென்று விடுவார்கள் அதிக விஸ்தாரத்திற்கு நாம் ஏன் போக வேண்டும் அனைவரையும் திரும்ப அழைத்து செல்லவே தந்தை வருகிறார் கொசு போல அனைவரையும் அழைத்து செல்லுவார் சத்தியுகத்தில் மிக குறைவானவர்களே இருப்பார்கள் இவையெல்லாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றன சரீரம் அழிந்துவிடும் அழியாத ஆத்மா கணக்கு வழக்குகளை எல்லாம் முடித்துவிட்டு சென்றுவிடும் அதற்காக ஆத்மாவை நெருப்பில் போட்டால் தூய்மையாகிவிடும் என்பது கிடையாது ஆத்மா யோக வடிவ அக்னியாலேயே பவித்திரமாக மாற வேண்டும் இதுதான் யோக அக்னி சீதை நெருப்பை கடந்து வந்தார் என அவர்கள் பிறகு அமர்ந்து நாடகத்தை உருவாக்கிவிட்டார்கள் நெருப்பால் யாரும் தூய்மையாவது இல்லை சீதைகள் நீங்கள் எல்லோரும் இந்த நேரம் அழுக்காக இருக்கின்றீர்கள் அதாவது ஆத்மா அனைவரும் சீத்தைகளாக இருக்கும் ராவண ராஜ்யத்தில் இருக்கின்றீர்கள் என தந்தை புரிய வைக்கின்றார் இப்போது ஒரு தந்தையின் நினைவால் நீங்கள் தூய்மையாக மாற வேண்டும் ராமர் ஒருவரே அக்னி என்ற வார்த்தையை கேட்டதால் நெருப்பை கடந்து வந்தார் என நினைக்கின்றார்கள் யோக அக்னி எங்கே அந்த அக்னி எங்கே ஆத்மா பரம்பிதா பரமாத்மாவோடு யோகம் வைப்பதால் மட்டுமே அழுக்கு நீங்கி தூய்மையாகிறது ஆத்மா நாம் அனைவரும் சீத்தைகளாக இருக்கிறோம் பரம் பரமாத்மா ராமாக இருக்கிறார் இரவு பகல் வித்தியாசமாக இருக்கிறது யோகா அக்னிக்கும் ஸ்தூல அக்னிக்கும் இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்குது நரகத்தில் அனைத்து சீதைகளும் ராவணனின் சிறையில் சோகவனத்தில் இருக்கிறார்கள் இங்குள்ள சுகம் காகை எச்சத்தோடு ஒப்பிடப்படுகிறது சொர்க்கத்தின் சுகம் அளவற்றது இப்போது சிவ மணவாளனோடு ஆத்மாக்கள் உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பட்டுவிட்டது அதனால் ஆத்மாக்கள் பெண்களாக இருக்கின்றீர்கள் என்னை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாக மாறிவிடுவீர்கள் என சிவபாபா சொல்லுகின்றார் சாந்திதாமத்திற்கு சென்று பிறகு சுகதாமத்திற்கு வந்துவிடுவீர்கள் எனவே குழந்தைகள் ஞான ரத்தினங்களால் மடியை நிரப்பிக்கொள்ள வேண்டும் எந்தவிதமான சந்தேகத்தையும் கொண்டு வரக்கூடாது தேக அபிமானத்திற்கு வருவதால் அநேக விதமான கேள்விகள் எழுகின்றன இப்போது நீங்கள் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு சர்வோத்தம தூய்மையாக மாறுகின்றீர்கள் சம்பூர்ண விக்காரமற்ற தூய்மையானவர்கள் என்று அவர்களை சொல்லுகிறார்கள் சத்தியுக தேவர்கள சொல்லப்படுது எனவே தந்தை என்ன ஸ்ரீமத் கொடுத்தாலும் அதன்படி நடக்க வேண்டுமே வேறு எந்த எண்ணத்தையும் எழுப்புவதற்கு அவசியமே இல்லை முதலில் நாம் அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற வேண்டும் ஏ பதீத்த பாவனரே என அழைக்கவும் செய்கிறார்கள் ஆனால் எதையும் புரிந்து கொள்ளுவதில்லை பதீத்த பாவனர் யார் என்பதையும் அறியவில்லை இது அழுக்கான உலகம் அது தூய்மையான உலகம் தூய்மையாக மாறுவதே முக்கிய விஷயமாக இருக்கிறது தூய்மையாக யார் மாற்றுவார் என்று எதுவும் தெரியவில்லை பதீத்த பாவனரே என சொல்லி அழைக்கிறார்கள் எனினும் நீங்கள் பதீத்தமாக இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் சண்டைக்கு வருவார்கள் தன்னை விக்காரி என ஒருவர் கூட உணர்வதில்லை எல்லோரும் இல்லறத்தில் தானே இருக்கின்றார்கள் ராதாகிருஷ்ணர் லக்ஷ்மி நாராயணருக்கு குழந்தைகள் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் அங்கே யோக பலத்தால் குழந்தைகள் அதை விக்காரமற்ற உலகம் சொர்க்கம் என்று சொல்லுகிறார்கள் அது சிவாலயம் பதீத்தமான உலகத்தில் தூய்மையானவர் ஒருவர் கூட இருப்பதில்லை என தந்தை சொல்கிறார் இந்த தந்தை தந்தையாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார் அவர் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார் அங்கே ஒரு குரு சென்று விட்டால் பிறகு குழந்தையை சிம்மாசனத்தில் அமர வைக்கின்றார்கள் இப்போது அவர் எப்படி சத்கதிக்கு அழைத்து செல்லுவார் உலகத்துல ஏதாவது ஒரு குரு போயிட்டாருன்னா அதுக்கு வேலை ஒரு குழந்தையை அமர்த்திடுறாங்க அந்த குழந்தை எப்படி சத்கதிக்கு கூட்டிட்டு போகும் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒருவர் மட்டுமே சத்தியுகத்தில் தேவி தேவர்கள் மட்டும் இருப்பார்கள் மற்ற எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள் ராவண ராஜ்யத்திலிருந்து விடுபட்டு விடுவார்கள் தந்தை அனைவரையும் பவித்திரமாக மாற்றி அழைத்துச் செல்லுகிறார் தூய்மையான நிலையிலிருந்து யாரும் உடனே அழுக்காக மாறுவது இல்லை நம்பர்வார் இறங்கி வருகிறார்கள் சதோ சதோ பிரதானத்திலிருந்து ரஜோ தமோ நிலையில் வருகிறார்கள் உங்கள் புத்தியில் எண்பத்தி நான்கு பிறவைகளின் சக்கரம் அமர்ந்திருக்கிறது நீங்கள் இப்போது லைட் போல் இருக்கின்றீர்கள் இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை ஞானத்தால் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் இப்போது குழந்தைகள் நீங்கள் மற்ற எல்லோருக்கும் வழி சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் படகுகளாக இருக்கின்றார்கள் நீங்கள் வழிகாட்டிகளாக இருக்கின்றீர்கள் நீங்கள் தான் லைட் ஹவுஸ் அனைவருக்கும் வழிகாட்டக்கூடியவர்கள் நீங்கள் சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் கலியுக துக்க மறந்து விடுங்கள் என அனைவருக்கும் சொல்லுங்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை தாதாவின் அன்பு நினைவுகள் மேலும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் எதுவரை வாழ்கின்றீர்களோ அதுவரை ஞான அமிர்தத்தை பருகிக்கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் மடியை ஞான ரத்தனங்களால் நிரப்ப வேண்டும் சந்தேகம் கொண்டு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட் யோக அக்னியால் ஆத்ம வடிவ சீத்தையை தூய்மையாக மாற்ற வேண்டும் எந்த விஷயத்தின் விஸ்தாரத்திலும் அதிகம் போகாமல் ஆத்ம அபிமானியாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும் வரதானம் ஆத்ம அபிமானி நிலையில் உறுதியாக இருந்து சதா விசேஷமான பாகத்தை நடிக்கும் திருப்திமணி மணி ஆகுக எந்த குழந்தை விசேஷமான நடிகராக இருக்கின்றாரோ அவரது ஒவ்வொரு நடிப்பும் விசேஷமாக இருக்கும் எந்த செயலும் சாதாரணமாக இருக்காது சாதாரண ஆத்மா எந்த ஒரு கர்மத்தையும் தேக அபிமானத்திலிருந்து செய்கிறார் விசேஷ ஆத்மா ஆத்ம அபிமானியாகி செய்கிறார் யார் ஆத்ம அபிமானி நிலையில் உறுதியாக இருந்து கர்மம் செய்கிறாரோ அவர் தானும் சதா திருப்தியாக இருக்கிறார் பிறரையும் திருப்திப்படுத்துகிறார் எனவே அவருக்கு திருப்தி மணி என்ற வரதானம் தானாகவே கிடைத்துவிடுகிறது ஸ்லோகன் பிரயோகி ஆத்மாவாகி யோகத்தின் பிரயோகத்தால் அனைத்து கஜானாக்களையும் அதிகமாக்கிக் இருங்கள் ஓம் சாந்தி